ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சலிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்ச் பீல் சட்னி. இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஆரஞ்ச் பீல் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துடலாம். இந்த ஆரஞ்ச் தோலில் ஒரு சைடில் திக்காக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு தூளை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உள்ளே இருக்க பழத்தை விட அதோடய தோலில் 3 மடங்கு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இனிமேல் இந்த ஆரஞ்சு தோலை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். லைஸாக வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஆரஞ்சு பீல் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு தோலை இனிமேல் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஆரஞ்சு பீல் சட்னி அதோட ஆரஞ்சு பீல் சாக்கல் தோசாவும் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.